தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்புகள். பிற்கால சோழர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்துள்ளனர். பிற்கால சோழர்களுக்கு பின் நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்கள் தஞ்சை பகுதியை ஆட்சி செய்துள்ளனர். 1798 ஆங்கிலேயரால் தஞ்சாவூர் என்ற தனி மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து 1991 நாகப்பட்டினம் என்ற புது மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பகோணம் மகாமகம் திருவிழா தென்னிந்தியாவின் கும்பமேளா என சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூரில் தான் அதிக நெல் விளைச்சல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ஆகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலக பாரம்பரிய சின்னமாகவும் உலக புகழ்பெற்றதாகவும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. தஞ்சை மாவட்டத்தில் காணப்படும் முக்கிய இடங்கள் தமிழ் பல்கலைக்கழகம், சரஸ்வதி மகால் நூலகம், இந்திய பயிர் பதனக் கழகம். தஞ்சாவூரில் தராசுரம் பட்டு நெசவுக்கு பெயர் பெற்ற இடமாகும். தஞ்சை என்பதற்கு குளிர்ந்த வயல்கள் நிறைந்த பகுதி என்று பொருள். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையானது புவிச்சார் குறியீடு பெற்றுள்ளது. தஞ்சாவூர் வீணையும் புவிச்சார் குறியீடு பெற்றுள்ளது. உலக பாரம்பரிய சின்னமான தராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காணப்படுகிறது. இந்த தராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் சிற்பிகளின் கனவு என அழைக்கப்படுகிறது. உலகில் தமிழுக்கென்று அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓவியங்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கலைத்தட்டுகளுக்கும் புவிச்சார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் புகழ்பெற்ற திருவிழாக்கள் ராசராச சோழன் சதய விழா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், ஆடி பூச்செரித்தல், ஆவணி பெருத்திருவிழா, தெப்பத் திருவிழா ஆகியவை தஞ்சாவூர் மாவட்டத்தின் புகழ்பெற்ற திருவிழாக்களாகும்.